இதெல்லாம் பேய் பண்ற மாதிரி தெரியலையே. உண்மையிலே பேய் இருக்கு மேம். இந்த மொபைல் பாருங்க. இவர் பெர்மிஷனோட இவர் ரூம்ல சிசிடிவி கேமரா வச்சு செக் பண்ணு மேடம். கடவுளே பாபா, நீ தான் பார்க்க பார்த்தோம். ஓம் சாய் சாய். அப்பா சரி, நீங்க போங்க, தேவைப்பட்ட நான் கூப்பிடுறேன். பெருமாள் சார். மேடம், நான் அந்த ரூமை பார்க்கணும். மேம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரூம் எடுத்துக்குது மேம். இந்த வாரம் இந்த ரூம்ல பயமுறுத்துச்சு மேம். பாத்ரூம்ல குளிக்கிறவங்கள பயமுறுத்துது. என்னது, பாத்ரூம்ல குளிக்கிறவங்கள பயமுறுத்துமா? மிட் நைட்ல டோர் ஓபன் பண்ணி பயமுறுத்துது மேம். யோ, நீ சொல்றத பார்த்தா நான் இங்க தங்கறதுக்கு எனக்கு பயமா இருக்குது மேடம். அந்த லாக்கை செக் பண்ணுங்க. லாக்ல என்ன இருக்கு? லாக்லாம் கரெக்டா தானே இருக்கு. இந்த ரூம்ல சர்வேலன்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது என்னோட லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஷூர் மேம். பெருமா சார் வாங்க. கடந்த 2 மாத காலமாக ரிசார்ட்டிற்கு தங்க வரும் பயணிகளை பயமுறுத்தி விரட்டி அடித்த பேய்களை அது பேயல்ல, போலி ஆசாமிகளின் வேலை என்பதை இன்ஸ்பெக்டர் யாழினி கண்டுபிடித்து கைது செய்துள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஹலோ சார், இப்ப தெரியுதா உன்னை ஏன் நாங்க போக சொன்ன? இன்னைக்கு இந்தியா முழுக்க டாப் 10 நியூஸ்ல நம்பர் 1 நியூஸ் வந்துதான். அதுதான் சார் பயமா இருக்கு. இனிமே எந்த பேய் கேஸ் வந்தாலும் என்னதான் கூப்பிடுவாங்க. நீ எங்க பேய் ஓட்டதெல்லாம் போதும். இங்க நிறைய அக்யூஸ்டிங்ல விரட்ட வேண்டியது இருக்கு. சரி சார், வர்க் முடிஞ்சது. நான் நாளைக்கே கிளம்பிடுறேன். சேஃப் ஜர்னிமா. தேங்க்யூ சார், பாய். ஹாய் அத்தா. ஹாய் அத்தை, உங்களை நியூஸ்ல பார்த்தோம். அவங்க ரெண்டு பேரும் உண்மையான பேய் மாதிரியே இருந்தாங்க. உண்மையான பேய்னா? நீ அத பாத்திருக்கியா? நிறைய கோஸ்ட் மூவிஸ்ல பாத்திருக்கேன். கோஸ்ட் மூவிஸ்ல வரதெல்லாம் பேய் கிடையாது, அது ஜஸ்ட் இமேஜினேஷன். சாட்டிங்ல யாரு? மிச்சுவா? இல்ல சச்சு. சின்ன பசங்க இவ்வளவு நேரம் ஆன்லைன்ல இருக்க கூடாது. பாப்பா என்னாச்சு? பின்னால ஒரு உருவம். ஒண்ணுமே இல்லையே. மீரா அத்தை, உங்க பின்னால. மீரா, என்ன? அம்மா, என்னாச்சு? அம்மா, என்ன அண்ணி, என்னாச்சு? ஒண்ணு இல்லையா அண்ணி, அவ இதைய பார்த்து பயந்துட்டா. நான் அப்புறமா கூப்பிடுறேன், நீ வா.
பெருமாள் சார், உடனே வாங்க. என்னங்க மேடம், என்னாச்சு? செபாஸ்டின் அக்யூஸ்ட். என்ன மேடம், ஏற்கனவே ராஜசேகர் அக்யூஸ்டின் மெசேஜ் வந்தது, அவர் செத்து போயிட்டாரு, இப்போ செபாஸ்டின் வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மேடம். அக்யூஸ்ட கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைச்சேன், ஆனா இந்த மெசேஜ் குழப்புது. அந்த செபாஸ்டின் கேரக்டர் பத்தி கொஞ்சம் விசாரிங்க. நான் வந்த அன்னைக்கே செபாஸ்டின் செல்லப்பா பத்தி விசாரிச்சிட்டேன் மேடம். அவரை பத்தி ஊருக்குள்ள எல்லாரும் நல்ல விதமா தான் சொல்றாங்க, ஆனா அவருக்கும் அவர் தம்பிக்கும் தான் இந்த சொத்து பிரச்சனையா, அதான் பேயிட்டமா போட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. சரி, சக்திவேலுக்கு இந்த மெசேஜ் அனுப்பி உடனே இதை பத்தி விசாரிக்க சொல்லுங்க. ஓகே மேடம், கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். நான் வரேன் மேடம். ஓகே, இந்தாங்க உங்க போன். தூரத்தில் நிலா ஒரு இடத்துல இருக்கு. Oh my god! Are they guest house? Shit! Trips are going to be finished, I'm going to come. Come madam. No, no, no. What did you say, sir? Madam, I'm going to go to the night of the night. I'm going to go to the swimming pool. But there... தன்னால கவர் பறக்குது. அந்த கும்பலை அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் பயம் தெரியல, பேய் ஞாபகமாவே இருக்கீங்க. இல்லீங்க மேடம், உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா. சார் பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இன்னைக்கு வரது கதிரேசனுக்கு தெரியுமா? தெரியாது சார, 25 நீங்க வருவீங்கன்னு நேத்து கூட என்கிட்ட சொன்னார் சார். ராஜசேகர் டெத்துக்கு தான் வர முடியல, 16 நாள் காரியத்துக்கும் வரலனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால தான் வந்தேன். ஆமா, கதிரேசனுக்கு கால் பண்ணா ஏன் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது? தெரியல சார். நீ போய் கதிரேசனை பிக்கப் பண்ணிட்டு வந்துரு, அதுக்குள்ள நான் ஃப்ரெஷ் அப் ஆயிடுறேன். சரிங்க சார். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? மேடம், இவர் ரொம்ப பயந்து போயிருக்காரு, ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சு பார்க்கலாம். ஓகேவா மேடம்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க கதிரேசன். செபஸ்டியன் சார் வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்காரா? 25th தானே வராருன்னு சொன்னீங்க? எஸ் மேம், அவரோட ஃப்ரெண்ட் ராஜசேகரனோட 16 நாள் காரியத்துக்காக எல்லா ப்ரோக்ராம் தள்ளி வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு மேம். இப்போ எங்க இருக்காரு? நான் அவரை உடனே பார்க்கணும். நிலா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக போயிருக்காரு, வர்றதுக்கு 1 hour ஆகும் மேம். அவரோட நம்பர் அனுப்ப முடியுமா? ஹலோ 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 ஹலோ, சிக்னல் கிடைக்கல. ஹலோ, என்னாச்சு மேடம்? மேனேஜர் கதிரேசன் லைன்ல புடிங்க. அதுக்கு ஏன் உங்களுக்கு டென்ஷன் ஆவறீங்க? கதிரேசனுக்கு போன் போக மாட்டேங்குது. ரிசார்ட்க்கு கால் பண்ணி செபாஸ்டியன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவரை எப்படியாவது காப்பாத்தணும். நான் அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் பாக்கறேன். இங்க ஏதாவது வண்டி கிடைக்குமா மேடம்?
என்னங்க மேடம், செபாஸ்டினை காப்பாத்தணும்னு போனீங்க, இப்போ உங்களை காப்பாத்தி கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நான் எப்படி இங்க வந்த? இவர் தான் மேடம், டாடா ஏசியில காய்கறி மூட்டையோட மூட்டையா உங்களை கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணாரு. 6:30 காய்கறிலோடு கொண்டு போறப்போ கரடி பதில மயங்க கிடந்தீங்க மேடம், நான் தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க மேடம். செபாஸ்டியன் ஒரு ஆபத்து இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேனே, பண்ணீங்களா? நான் எத்தனையோ தடவை அவர் போனுக்கு ட்ரை பண்ண மேடம், அவர் லைன்ல கிடைக்கவே இல்லை. ஹலோ கதிரேசன், உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்க கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. மேம், செபாஸ்டியன் Sebastian sir, he is no more. What? 25th ticket 20th ticket maati pottu vandu ipdi alpaisla poitara ma'am. Ayyo. மர்டர் மாதிரி ஏதாவது தெரியுதா? இல்ல மேடம், ஃபேன் ஹூக்ல தொங்கி இருக்காரு, சூசைட் மாதிரி தான் தெரியுது. சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்களா? 15 நாளா ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சரி சார், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே மேடம். நான் போய் என்ன ஏதுன்னு செக். நீங்க பாருங்க மேடம். ஏதாவது நான் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி மேடம். யோ வாங்கயா. எப்படி ஆன் ஆச்சு? ம்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